हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नाम और सूपरान रेसिपी पाकपो नंद मसाला पाक अटकाशा सो टेस्ट सूपर रेसिपी से रोम सिंपला रोम कष्ट रोम सिंपला ईसिया अद रोम टेस्टिया नाम अंत नंद मसाला से नाम एपी पड़ा पाकल फर्स्ट अद्कान इनक्रीडियस ना रेडिया वचर अभी पाकल மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் தென் ரெண்டு தக்காளி அதுக்கு அப்புறம் நண்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் சோ இதுல வந்து ஒரு 12 நண்டு கிட்ட இருக்கு அதுக்கு அப்புறம் இதுல வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ½ ஸ்பூன் முழு மிளகு வந்து நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம பண்ண போற கிரேவிக்கு இது நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து அரைச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் சோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாவே இதல சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த நண்டு மசாலா கிரேவிய பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதல நான் வந்து இப்போ ஆயில் ஆட் பண்றேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனது இப்போ நம்ம எடிச்சு பவுடர் பண்ணி வச்சிருந்தா இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வெச்சிருந்த வெங்காயம் பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துக்கறோம் இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும் நெக்ஸ்ட் நம்ம வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கறோம் கறிவேப்பிலை கொஞ்சம் அதிகமாகவே இந்த நண்டு மசாலாக்கு நம்ம சேர்த்துக்கலாம் அதோட फ्लेवर ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும் சோ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்க போறோம் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சு சோ இதனோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா குக்க பண்ணனும் தென் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக்க ஆகணும் அப்பதான் கிரேவி நல்லா நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி நல்லா குக்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லா மசாலாஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில இப்ப ஒரு சின்ன ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வந்து chili பவுடர் 2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணிருக்கோம் சோ இது நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வந்து குக்க பண்ணிக்கிறோம் சோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து நண்டை சேர்த்துக்கறோம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நீங்க சேர்த்துக்கோங்க சோ நண்டெல்லாம் ஆட் பண்ண எல்லாம் mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்குறோம் because நம்ம குக்க ஆகாக நண்டுலயே நமக்கு நல்ல தண்ணி விடும் அதனால கொஞ்சமா நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க நல்ல தண்ணி விட்டுருக்கு சோ நமக்கு வந்து இந்த தண்ணி கொஞ்சம் வத்துறதுக்கும் இந்த நண்டு குக்க ஆகிறதுக்கும் நமக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும் ஒரு 10 to 15 நிமிட்டுக்குள்ள நமக்கு நண்டு குக்க ஆயிரும் அதோட கலர் வந்து ஆரஞ்சு கலர்ல நமக்கு சேஞ்ச் ஆயிரும் நம்ம லாஸ்ட் என்ன செய்யறனா ஒரு 1 ஸ்பூன் லைம் ஜூஸ் நம்ம இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா கிரேவியும் நல்லா திக்காயிடுச்சு நண்டு நல்லா குக்காயிடுச்சு
ஸோ இப்போ நமக்கு வந்து நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நண்டு மசாலா வந்து சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்களே பார்த்தீங்க, நம்ம எந்த ஒரு மசாலாமல் வறுத்து அரைச்சி நம்ம எதுவுமே நம்ம சேர்த்துக்கல, ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் லைக்னும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.